நிறைய பேர் நம்ம செஞ்சிட்டே பேசுவோம் பட் ஸ்டெஞ்சில் பேசும்போது ஆய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டுருக்கு எல்லாம் என்ன பழைய காரதான் ஓடுது வேலை எப்படி போயிட்டுருக்கு வீட்டிலலாம் இருக்காங்க இந்த மாதிரி சொத்த கேள்வியெல்லாம் வயமாய் கேட்காதிங்க சம்திங் டிஃப்ரெண்டாக கேளுங்க ரொம்ப பர்ஸ்னலாக அவங்கள வந்து டச் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி கேளுங்க நிறைய பேர் அவங்களுக்கு பதில் சொல்லுறதுக்கு ஆவலாக காத்திருப்பாங்க எல்லாருக்கும் அவங்களோட பர்சனல் ஸ்டோரிஸ் சில விஷயங்கள் சொல்லறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனல்னால் அதுக்குன்னு இருக்குது அந்த மாதிரி ரைட் நீங்கள் வந்து கேட்கலாம் வந்து உங்கள் பேர் என்னென்ன எந்த ஊர் என்ன பண்ணிட்டுருங்க அதெல்லாம் விட்டுட்டு ஓ உங்கள் ஃபேமிலியில் அங்கே இருக்காங்க எங்கே பிறந்துங்க வாழ்ந்தீங்க நீங்கள் இதை மட்டும் கேளுங்கள் கதை கதையாக வண்டி வண்டி அவங்களால பேச முடியும் சரி உங்கள் பேரை கேட்டாலே எய் பேர் வித்தியாசமாக இருக்கேன் இந்த பேர் வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அந்த மாதிரி கேட்கலாம் எங்கே வண்டி ரிக்ஷா ரிக்ஷா எங்கே டெக்ஸி எங்கேயா இருந்தாலும் சரி நீங்கள் எங்கேருந்து வாரீங்க உங்கள் ஃபேமிலியெலாம் எங்கே இருக்குது எங்கே வளர்ந்தீங்க வளர்ந்தீங்க அந்த மாதிரி அதை மாதிரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவதுனா அவங்க முத முதல்ல வண்டி விட்ட ஆரம்பிச்சாங்க அந்த அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கேட்கலாம் அவங்க அப்படியே இது வரைக்கும் வாழ்க்கையிலே நினைஞ்சு பார்க்காத அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அது மாதிரி நீங்கள் மொத முதல்ல அந்த சிட்டிக்கு வந்து இறங்கும்போது பாம்பைக்கு வந்து இறங்குனீங்கன்னா எப்படி இருந்துச்சு அந்த நாள் அவ்வளோதான் உலகத்தையும் மறந்துடுறாங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க இதை விட பெஸ்ட்டாக எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஞ்சிட்டா பேச முடியுமா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஸ்டேஞ்சிட்டா பேசுங்க பேச சொல்லியும் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் பேசுவோம் ரொம்ப டீப்பாக டீட்டெயிலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவோம் இந்த கேள்விகள் சரியா இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் எதுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் நிறைய உங்களுக்கு யூஸாக இருக்கும் சரியா அடுத்தவங்களை பொண்ணு கொடுத்தாமல் பர்சனலாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும் ஹார்ட் டச்சிங்காக உலகத்தையே மறந்து சொல்லக்கூடிய அந்த நாள் ஓ உங்கள் கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்லாமல் ஓ உங்களை பார்த்தா நாள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு கதை அப்படி இவங்க தான் உங்கள் வாழ்க்கை தொன்னு எப்படி நினச்சிங்க அப்படிங்க ஏதாவது எந்த கதைகளும் வந்து பேர்ஸ்னலாக அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக அதில் கேட்கணும் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா போய்ட்டுருக்கேன் அந்த கதை பிஸ்னஸ் எப்படி போகுது வேலை எப்படி போகுது இந்த குப்பை கதையெல்லாம் பழைய காலத்து நன்றி இன்ஃபார்மேஷன் மாதிரிலாம் கேட்காதீங்க ஸ்ட்ரைட்டாக கேளுங்கள் கேட்கலாமா இன்னும் என்னென்ன கேள்விகள் கேட்கலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா கேள்விகளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேஞ்சஸ்கிட்ட எப்படிலாம் பேசுறது அதை பற்றின ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இதை மாதிரி இன்னும் பல டெக்னிக்ஸ் இருக்குது ஒரு ஸ்டேஞ்சஸ்கிட்ட எப்படி ஓஎல்எஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் எப்படிலாம் பேசுனா அவங்க நிறைய நேரம் நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னென்ன பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அதை எப்படிலாம் கிட்ட பயன்படுத்தலாம் கேள்விகள் கேட்க தெரியலையா வேறு என்னென்ன மாதிரிலாம் பேசுனா ஸ்டேஞ்சஸ் கூட நம்ம ஒரு பெரிய கன்வர்சேஷன் லாங் கன்வர்சேஷன் கூட்டுட்டு போகலாம் கரெக்டாக என்ன விஷயம் பேசினா ஸ்டேஞ்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஸ்டேஞ்சஸ் கூட நம்ம பழகிறது மூலயமா நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நம்ம அடைய முடியும் இந்த மாதிரி விதவிதமாக ஸ்டேஞ்சஸ் கிட்ட எப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்றது டாக் டு ஸ்டேஞ்சஸ் அப்படின்ற கோஷனில் நம்ம தெளிவாக படிப்போம் இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இது வந்து லைஃப் லாங்காக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஞ்சஸ் கிட்ட பேசின அந்த அனுபவங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க நீங்களும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க நம்ம பேசுகிறது நம்ம படிக்கிற நம்மளுடைய அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பேர் ஷேர் பண்ணுற அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து படிச்சுக்க முடியும் இந்த கோர்ஸ் வந்து இப்போதைக்கு ஆஃபரில் இருக்குது நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அதாவது நூற்றுக்கணக்கான பேருடைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்ம அந்த குரூப்பில் இருந்து ரொம்ப தெலு தெளிவாக படித்து தெரிஞ்சுக்க முடியும் நூற்றுக்கணக்கான பேருடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலிமா நூற்றுக்கணக்கான சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி ஒரு ஸ்டேஞ்சஸ் பேசணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கற்றுக்க முடியும் இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு வேல்யூவே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கோர்ஸை நம்ம ஏன் ஆஃபரில் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் இது வந்துட்டு இந்த ஒரு பேசிக்கான விஷயம் எல்லா நெட்ஒர்க் மார்க்கெட்டிருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்ற காரணத்துக்காக இதை வந்து ஆஃபரில் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து பார்த்தா நம்ம சக்ஸஸ் ஆகாமா இல்லை ஸ்டேஞ்சஸ் கொடுத்த நம்ம பார்த்தா சக்ஸஸ் ஆகாமு இப்போது இன்றைக்கி நெட்டோமாக்கிட்டீங்களே லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்க எல்லாேருமே ஸ்டேஞ்சஸ் பார்த்து அவங்கள மீட் பண்ணி அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணவங்க தான் அந்த மாதிரி எல்லோரும் இந்த ஒரு டெக்னிக் பேசிக்கான டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை ஒரு சர்வீஸாக எல்லாருக்கும் இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி லைஃப் லாங்காக இந்த விஷயங்களை படித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு கோர்ஸ் இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு யாருக்கும் இது புரிஞ்சிச்சு நம்ம வந்து தெரிஞ்சவங்களை வச்சே பிஸ்னஸ் பண்ண முடியாது வெளியில் போய் பார்த்து ஸ்டேஞ்சஸ் மீட் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த விஷயங்கள் தெளிவாக புரியுதோ அவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்து லைஃப் லாங்காக படிக்கலாம் மற்றவங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்